முடிவுக்கு வந்த இசாலா கப் நம்பு மந்திர ஏமாற்றத்தில் ஆர்சிபி ரசிகர்கள். இந்தியாவில் 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் டி20 பிரீமியர் லீக் போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆர்சிபி அணி தனது ரசிகர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து சோகத்தை மட்டுமே கொடுத்து வருகிறது. இந்த சீசனின் முதல் போட்டியில் சென்னை அணி மற்றும் பெங்களூரு அணி இடையே போட்டி நடைபெற்றது. அதில் பெங்களூரு அணி தோல்வியடைந்தது. ஒவ்வொரு அணிக்கும் 7 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் நேற்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதிக்கொண்டது. இந்த போட்டியில் பெங்களூரு அணி பச்சை நிற உடையில் களமிறங்கியது. இதிலிருந்து வரக்கூடிய 7 போட்டியிலும் ஆர்சிபி வெற்றியை சூடி கோப்பையை வெல்லும் என ரசிகர்கள் மனக்கணக்கு போட்டு வந்த நிலையில் நேற்று அது தலைகீழாக மாறியது. ஃபாஃப் டூப்ளிசிஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நடப்பு சீசனில் இதுவரை 8 போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் வெறும் 2 புள்ளிகளை பெற்று கடைசி இடத்தில் இருக்கிறது. இனி மீதமுள்ள 6 போட்டிகளில் 6 வெற்றி பெற்றாலும் பெங்களூரு அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பது கேள்விக்குரியே. நேற்றைய போட்டியில் விறுவிறுப்பாக ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 221 ரன்கள் எடுத்து 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த தோல்வியின் மூலம் பெங்களூரு அணி இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கு உள்ளே போகும் கனவு முடிவுக்கு வந்துவிட்டது. இசாலா கப் நம்தே என்று தொடங்கிய பெங்களூரு அணி தோல்வி மட்டுமே அடைந்தது. அதிலும் விராட் கோலி தலைமையிலான கேப்டன் பதவியின் போது எப்படி சொதப்பியதோ அதே போலத்தான் ஃபாஃப் டூப்ளிசிஸ் தலைமையிலும் தோல்வியை சந்தித்து வருகிறது. இதுவரை இந்த சீசனில் 8 போட்டிகளில் 1 போட்டியை மட்டுமே வென்றிருக்கிறது. வருடா வருடம் மாசாக களத்தில் இறங்கும் பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் மட்டுமே இருக்கிறது. அதிரடியாக கோலி, ஃபாஃப் டூப்ளிசிஸ் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் விளையாடி ரன்களை குவித்து வந்தாலும் பெங்களூரு அணியின் பந்து வீச்சாளர்கள் ரன்களை கொடுத்து வருகின்றனர். ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஆர்சிபி அணியின் ராசி என்பது தோல்வியாகவே அமைந்திருக்கிறது. ஐபிஎல்லில் இதுவரை 3 முறை இறுதிப் போட்டிகளில் விளையாடி 3 தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த சீசனை பொறுத்தவரை பல அணிகள் 200 அதிகமான ரன்களை குவித்து கடைசி வரை போட்டிகளை த்ரில்லாகவே கொண்டு செல்கிறது. தற்போது வரை ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் ராஜஸ்தான் அணியும், இரண்டாவது இடத்தில் கொல்கத்தா அணியும், மூன்றாவது இடத்தில் ஹைதராபாத் அணியும் இருக்கிறது. பிற வரிசையில் சென்னை உள்ளிட்ட அணிகள் இடம்பெற்றிருக்கிறது. கடைசியில் கோப்பையை வெல்லப்போவது முதல் 3 இடத்தில் இருக்கும் ஒரு அணிதான் என கிரிக்கெட் ரசிகர்கள் கூறி வருகின்றனர். பெங்களூரு அணி மீதம் இருக்கும் போட்டியில் வெற்றியை கொடுத்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் மட்டுமே உண்டு. வருடம் பல ஆனாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவின் நிலைமை சோகம்தான் என்று கூறுகிறார். That all the 6 parliamentary constituencies, Trivandrum, Mattingal, Kollam, Mavilakkara, Pathanamthitta, Alappuzha, all people are assembled here, be it the influencers and be it our office bearers. If you look at every election in India is a story. 1952 election was about, oh, we got independence, please vote for us. And even the people who stood against the Congress party are Congress people only who stood against the Congress party, 1952. After 1977, we did not want Congress because of emergency. That is also a story. All of us wanted to defeat Congress. Even Jan Sangh was part of a Janata party, a short-lived experiment for a couple of years before the party BJP got formed in 1980. So like every important election is a story, but these 2 elections are very important. 52, the election after independence. The election after 77 is a punishment for emergency. Again, 2024 is one such election because this is an election even before we vote. We know it is going to be Narendra Modi ji as India's Prime Minister for a 3rd straight time. That is the beauty of this election. All this election, if somebody is looking at 50 years later, if somebody is looking back at this election, they will remember 52. They will remember the election after emergency and they will remember the 2024 election because Modi ji is coming back to power. And this is not an ordinary election. It's the longest election after 1952. Long election. Tamil Nadu, we voted April 19.